டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தேர்வு மற்றும் பிடி அசிஸ்டன்ட் தேர்வு. ஸோ இது சம்மந்தமான தகவல்கள் தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, பிஜிடிஆர்பி வருமா இல்லை பிடி அசிஸ்டன்ட் தேர்வு வருமா அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் சான்சஸ் பிஜிடிஆர்பி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, அதே போல் இதற்கான நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. கண்டிப்பாக டிஆர்பி தரப்புலேருந்து ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது சீக்கிரமாகவே வெகு விரைவிலேயே கொடுத்துருவாங்க அப்படின்றது நம்ம அடிக்கடி தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கருத்து. ஏன்னா நெக்ஸ்ட் இயரில் எலெக்ஷன் அப்படின்றது இருக்குது, அதனால் கண்டிப்பாக அவங்க நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணி தான் ஆகணும், பப்ளிஷ் பண்ண தான் போகிறாங்க. ஸோ என்ன சொல்கிறது, அஃபிஷியலாகவும் சரி இன்அஃபிஷியலாகவும் சரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு, அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதாவது குவஸ்டின்ஸ் எடுக்கிறதுக்கு ஆசிரியர்களை டிஆர்பி தரப்புலேருந்து வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் கிடச்சிருக்கு. ஸோ மேக்ஸிமம் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியாது, ஏன்னா ஒரு 100% அது கரெக்ட் அப்படின்றதும் தாண்டி இது கிடைச்ச தகவல், அந்த தகவலை வந்து நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது, அதாவது அதே போல் இந்த மாதிரியான தகவல்கள் வேறு யாருக்கு, அது அதாவது ஒரு நண்பர்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அப்படி கிடச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் அதை வந்து தெரிஞ்சுப்போம், அது உறுதி உண்மை அப்படின்றதும் நமக்கும் தெரியும். அதே போல் எல்லாருக்குமே பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோ பார்க்குற எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே ஓரளவுக்கு இதில் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படின்றது எல்லாருக்கும் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம், நம்ம இந்த தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இந்த தகவல் உண்மையாக பொய்யா அப்படின்றது மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது தகவல் இதே மாதிரி இது ரிலேட்டடாக இல்லை இதே மாதிரி வேறு எதுவும் தகவலோ கிடச்சிருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்களே சொல்லுங்கள், எல்லாருமே அதை தெரிஞ்சுக்குவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேர்வுக்கு எப்படி தயாராகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஸ்கூல் புக்ஸ் தான். 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரையும் இந்த ரெண்டு தேர்வுக்குமே முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் தான். 6 to 12 இருக்கிற ஸ்கூல் புக்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 75% அப்படின்றது கவர் பண்ணிடலாம். ஆனால் பிஜிடிஆர்பி பொறுத்தளவுக்கு உங்களோட மெயின் சப்ஜெக்ட் எதுவோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை தாண்டி இதுதான் வந்து முக்கியமான ஒரு பாடப்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ பிஜிடிஆர்பியில் மேக்ஸிமம் வந்து எல்லோரும் என்ன நீங்கள் என்ன சப்ஜெக்டோ அதில் இருக்கிறது, அதாவது இப்போ 6 to 12 சேம் தான். இப்போ நான் தமிழ்னா 6 to 12 படிக்கணும், இப்போ மேக்ஸ்னால் 6 to 12 இருக்கிற மேக்ஸ் பார்க்கணும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 75% அப்படின்றது கவர் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி என்ன தேர்வு எழுதுறதா இருந்தாலும் சரி, இது டிஆர்பின்றது கிடையாது, நீங்கள் மற்றபடி தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி உங்களுக்கு அதிலிருந்து மட்டும்தான் கேள்விகள் வரப்போகுது. அதுதான் முக்கியமான சிலபஸ் அப்படின்றதே அதுதான். அதை தாண்டி 1-2 தான் அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் அப்படின்றதே வரும். அதாவது ஸ்கூல் புக்ஸை தாண்டி, அவுட் ஆஃப் சிலபஸ் கிடையாது, ஸ்கூல் புக்ஸை தாண்டியே 1-2 கேள்விகள் தான் இடம்பெறும். ஸோ அதனால் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்கூல் புக்ஸை படித்தாலே நம்மளால் 75% சிலபஸ் கவர் ஆகிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் இன்ஸ்டியூட் போகணுமா இல்லை எந்த மெட்டீரியல் வாங்கணுமா, அந்த இந்த மெட்டீரியல் சரியில்லை அது வாங்கினா நல்லா இருக்குமா, இல்லை இந்த மெட்டீரியல் சரியில்லை இது வாங்கினா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ஜஸ்ட் வந்து ஒரு படிக்கிறதுக்கான ஒரு வழியே தவிர அது மட்டுமே பாஸ் பண்ணுறதுக்கு வழி கிடையாது. இந்த வழியிலையும் படிக்கலாம் அப்படின்றது ஒரு ஒரு வே ஆஃப் மெத்தடு தான் மெட்டீரியல் தவிர அது பாஸ் பண்ணுறதுக்கான முழுமையான ஒரு கைடு அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் புக்ஸ் தான் முழுமையான ஒரு தகவல் அடங்கிய ஒரு விஷயம். ஏன்னா மெட்டீரியல் அப்படின்றது யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் டைப் பண்ணி எடுக்கிற ஒரு விஷயம், அதில் வந்து தவறுகள் நடக்கிறதுக்கு, அதாவது ஃபஸ்ட்டு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணும்போது டைப்பிங் தானே, அதை சொல்ல வரேன். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் தவறுகள் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது, தவறான இன்ஃபர்மேஷன் அதில் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா இயர் எதுவும் தப்பாக இருக்கலாம், டேட் எதுவும் தப்பாக இருக்கலாம், அந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஸ்கூல் புக்ஸ் அப்படின்றது அப்படி கிடையாது, அதுலேயும் ஒரு சில சின்ன சின்ன தவறுகள் இருக்கும், பட் அதை ஆல்டர்னேட்டிவாக அதை சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத தான் நம்ம ரெஃபரன்ஸ்க்கே கொடுக்க முடியும். அதனால் புக்ஸை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுருங்க, அதுதான் பெட்டர் அப்படின்னு நானும் சொல்லுவேன். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன தகவல்களில் உங்களுக்கு எதுவும் விஷயங்கள் தெரிஞ்சினாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.